श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका पुरी द्वारवती चैव सप्तेते मुक्तिदायकाः என்கிற வச்சனத்தின்படி முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கச்சிதனில்னு தமிழிலையும் மேலும் சம்ஸ்கிருதத்திலையும் பலவாறாக காஞ்சிபுரத்தையும் அந்த காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தமாக விளங்கக்கூடிய வரதராஜன் என்கிற அந்த மூர்த்தியும் பலவாறாக சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதி பண்ணியிருக்கார் நம்முடைய சுவாமி தேசிகன். வரதன் மீது அவ்வளவு ஈடுபாடு. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து அதுதான் நம்ம அனுபவிக்க இருக்கோம். 51 பத்தியங்கள் கொண்டது. 50வது பத்தியத்தில் மூர்த்தியினுடைய வர்ணனை தியானத்துக்காக 51வது பத்தியத்தில் பலஸ்துதி அப்படி அமைச்சிருக்கார். இந்த வரதராஜ பஞ்சாசத்துன்றது முழுக்க முழுக்க வரதனை பற்றி. அதை தவிர வேகா சேத்து ஸ்தோத்திரத்திலையும் வரதனை பற்றி எடுக்கிறார். ஹஸ்தி சைலேஷ திருஷ்யத்தேன்னு அங்கேயும் எடுக்கிறார். நியாச தசகம் நியாச விம்சத்திகின்னு பல இடங்களில் வரதனுடைய அனுபவத்தை அனுசந்தானம் பண்ணுறார். பிரபத்தின்னு சொல்லிச்சு அதை வரதன் இடத்துல தான் தன்னுடைய பாரத்தை சமர்ப்பித்த மாதிரி சுவாமி சாதிச்சிருக்கார். தமிழிலையும் அடைக்கலப்பத்து இருக்குது, அத்திகிரி மகாத்மியம் இருக்குது. இப்படி பலவாறாக வரதராஜனிடத்தில் சுவாமிக்கு ஈடுபாடு. முக்கியமாக வைராகிய பஞ்சகத்தில் சொல்லிச்சு, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமையா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம்னு தன்னுடைய பைத்தாமக தனமாக அந்த வரதனை கொண்டாடுகிறார். சுவாமிக்கு வரதன் மீது அவ்வளவு ஈடுபாடு. இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் இந்த வரதன் அவதரித்த விதம், அந்த ஸ்தல புராணம் எப்படி தோன்றினான், அதற்கு பிறகு தன்னுடைய நெய்ச்சான சந்தானம், அதற்கப்புறம் அவனுடைய பரத்வம் இத்தியாதி குணங்கள், சௌலபியம் அப்படிப்பட்ட குணங்கள்லாம் வர்ணனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சையில் தன்னுடைய ஈடுபாட்டை காண்பிக்கிறார். பிரம்மோத்சவம் எப்படி ஏற்பட்டது, பிரம்மோத்சவ அனுபவங்கள், எம்பெருமானுடைய வாகன புறப்பாடுகள், அந்த துரக விஹக ராஜன்னு பின்னாடி ஒரு பத்தியத்தில் அழகாக காண்பிக்கிறார் என்னென்ன வாகனங்கள்னு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி எவ்வளவு காலமாக அந்த உற்சவங்கள்லாம் அதே மாதிரி நடந்து வருதுன்னு அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்தியங்கள்லேருந்து. அதற்கு பிறகு சில அற்புதமான வச்சனங்கள் இருக்குது. வச்சனங்கள்னா கணக்க ஷிங்கலையாப்பின்னு அங்கே பத்தஹா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் அல்லது அந்த பிரம்மஸ்தானம் இருந்தால் கூட அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த தங்க கூண்டில் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு பந்தம் தான். காராகிரகேன்னு சொல்கிறார். காராகிரகே கணக்க ஷிங்கலையாபி பந்தகான்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம சில விசேஷமாக ஆழ்வார்கள் அனுபவித்த மாதிரி சம்சாரயேஷ பகவன் அப்பவர்க ஏவன் சாதிக்கிறார். வரதராஜனே, என் மீது உனக்கு ஒரு கருணை இருக்குமேயானால், இப்படி இந்த பாகவத ஒரு சம்சேஷம் இருக்குமேயானால் நான் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி சொல்கிறார். இதுவே எனக்கு அப்பவர்க்கம்னு சொல்கிறார். அதே மாதிரி மறுபடியும் வைகுண்ட வாசேபி நமேபி லாஷா திருமாலையில் அழிவா சதிச்சா மாதிரி அந்த ரீதியிலேயே பச்சைமா மலை மோல் மேனின்னு சொல்கிற மலை போல் மேனின்னு சொல்கிற மாதிரி இந்திரலோகமாலும் அன்றதை நாங்கள் மோட்சமாக நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி அதுவும் எனக்கு வேண்டான்னு சத்தியம் ஷபேன்னு சாதிக்க போகிறார். பிரதிஜை பண்ணுறார், எனக்கு நிச்சயம் சத்தியமாக வைகுண்ட வாசத்தில் மாசை இல்லை, வரதா உண்டத்திலே இருக்குன்ற மாதிரி அற்புதமாக 49வது பத்தியத்தை சாதிச்சிருக்கார். அதற்கு பிறகு 48ல் முன்ன சொன்ன மாதிரி துராக விஹக ராஜன் அந்த சுவாமியினுடைய புறப்பாடு, வரதராஜனுடைய புறப்பாடெல்லாம் அனுபவிச்சிருக்கார். எப்படி எந்தெந்த வாகனத்தில் பகவான் எழுறான்னு, அது மாதிரி பலவாறாக அந்த அர்ச்சியில் ஈடுபட்டு தன் பிரபத்தியை சமர்ப்பணத்தை செய்த மூர்த்தி அந்த வரதனை பற்றி மிக அற்புதமான பத்தியங்கள் வாசிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கோம். இதுக்கு ஒரு இது வந்து ஒரு பிரஸ்தாவனா, இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த ஸ்துத்தியை பற்றி. மேற்கொண்டு வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் ஒரு ஒரு பத்தியமாக ரொம்ப சமயம் எடுத்துக்காமல் 10 நிமிஷம்னு அடிய ஒரு லிமிட் வச்சுட்டுருக்கேன். 10-11 நிமிஷம் அதுக்குள்ளே சொல்லணும்னு. அதில் எவ்வளவு அடியன் மந்த மதிக்கு விஷயங்கள் எட்டுறதோ, கொஞ்சம் சம்ஸ்கிருத விஷயங்கள் சம்ஸ்கிருதம் கற்றுக்க ஆரம்பித்தவாளுக்கு அல்லது கற்றுக்காதவாளுக்கு கொஞ்சம் அதுக்கு பரிச்சயம் கொடுக்குற ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த ரீதியில் விஜயாபனம் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு பத்தியமாக ஒரு நாளைக்குன்னு ரீதியில் அந்த வரதனுடைய கிருப்பையை பிரார்த்திச்சுட்டு இந்த ரெக்கார்டிங்கை முடிச்சுக்கிறேன்.